கோவையில் தடுப்பூசி இல்லை என கூறியதால் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜோசப்பிடம் கேட்கலாம். வணக்கம் ஜோசப், கியூல நின்ற பொதுமக்களுக்கு முறையா டோக்கன் வழங்கப்படவில்லையா, என்ன நடந்துச்சு? வணக்கம் அருணீஷ். கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து பெருந்தொற்று நோய் பரவல் வந்து அதிக அளவில் பரவி வருகின்ற காரணத்தை தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகள் சிறப்பு சிகிச்சை மையங்களில் வந்து தடுப்பூசிகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு. இதை தொடர்ந்து கோவை மதுக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அரிசிபாளையம் என்கின்ற பகுதியில் வந்து தடுப்பூசி வந்து போடுவதற்காக காலை 5 மணி முதல் பொதுமக்கள் வந்து காத்திருக்கின்றனர். இவர்கள் வந்து காத்திருக்கிற சூழ்நிலையில் வந்து சுமார் 200க்கு மேற்பட்டோர் காலையிலிருந்தே வரிசையில் காத்திருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து இந்த தடுப்பூசி வந்து 30 பேர்த்துக்கு மாத்திரம் டோக்கன் கொடுத்து மீதி உள்ளவர்களை வந்து தடுப்பூசி தீர்ந்து விட்டது என்று கூறிய காரணத்தினால் பொதுமக்கள் அனைவரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் முதல் முறையாக தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்று சாலை மறியலில் ஈடுபட்ட பகுதி வந்து கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள அரிசிபாளையம் பகுதி என்பது தெரிய வந்துள்ளது. இதை தொடர்ந்து வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாக ஊரக புறநகர் பகுதிகளில் வந்து அதிக அளவில் தடுப்பூசி போட வேண்டும், தடுப்பூசி மையங்கள் எங்கெங்கெல்லாம் செயல்படுகிறது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று பலமுறை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கேட்டு வந்திருந்தனர். இன்று இந்த சம்பவம் வந்து கோவை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை தொடர்ந்து அப்பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் இது குறித்து கேட்டபோது இது வந்து திமுகவில் இருக்கக்கூடிய கணேசன் என்பவர் அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் என்று கூறுகிறார்கள். அவருடைய தலையீட்டின் காரணமாக தான் இந்த மாதிரி வந்து 30 பேர்த்துக்கு மாத்திரம் அவர்களுக்கு தேவைப்பட்ட ஆட்களுக்கு மாத்திரம் திமுகவின் தலையீடு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதிரி பொதுமக்களை வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்த்திருக்கின்றனர் பொதுமக்கள். ஜோசப், பொதுமக்கள் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டதால போக்குவரத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? கோவை மதுக்கரை பகுதி வந்து புறநகர் பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் வந்து தற்போது ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு வந்து சாலையை வந்து எந்த விதமான போக்குவரத்தும் செல்லாது. அது வந்து அரிசிபாளையம் என்கின்ற பகுதி வந்து சற்று உள்புறம் இருக்கின்ற ஒரு கிராமம் போன்று இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல சாலை மறியலுக்கு எதுவுமே வாய்ப்பில்லை. மேலும் வந்து அப்பகுதியில் வந்து மேலும் பெரிய சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் வந்து மருத்துவ துணை இணை இயக்குனர் தலைமையில் வந்து அங்கு வந்து ஆய்வு பண்றதுக்காக தற்போது சென்றுள்ளதாக தகவல் வந்துள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜோசப்.